கொடநாடு பங்களா காவலாளி ஓம்பகதூர் கொலை வழக்கில் காவல்துறையினரின் அறிக்கைக்கும் உடற்கூறாய்வு அறிக்கைக்கும் முரண்பாடுகள் இருப்பது நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்திய கள ஆய்வில் அம்பலமாகியுள்ளது. ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கொடநாடு பங்களாவில் 2017 ஆண்டு ஏப்ரல் 23 தேதி நள்ளிரவில் காவலாளி ஓம்பகதூர் கொலை செய்யப்பட்டார். பங்களாவில் இருந்த முக்கிய ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இவ்வழக்கில் 11 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. கார் ஓட்டுநர் கனகராஜ் விபத்தில் உயிரிழந்த நிலையில் சிசிடிவி ஆபரேட்டர் தற்கொலை செய்து கொண்டார். முதல் குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் சயானை கொல்லவும் முயற்சி நடந்தது. இந்த வழக்கில் நீலகிரி அமர்வு நீதிமன்றத்தில் மேல் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட காவலாளி ஓம் பகதூரின் உடற்கூறாய்வு அறிக்கைக்கும் காவல்துறையினரின் அறிக்கைக்கும் முரண்பாடுகள் இருப்பது நியூஸ் 18 தமிழ்நாடு நடத்திய கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கொல்லப்பட்ட ஓம் பகதூர் உடலில் கத்தி குத்துகள் உட்பட 7 இரத்த காயங்கள் இருந்ததாக போலீசார் அறிக்கை கொடுத்துள்ளனர். ஆனால் உடற்கூறாய்வு அறிக்கையில் வெட்டு காயங்கள் மற்றும் கத்தி குத்து பற்றி குறிப்பிடப்படவில்லை. மூச்சுத்திணறலில் இறந்ததாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று ஓம் பகதூர் இறந்த நேரம் பற்றி உடற்கூறு அறிக்கையில் குறிப்பிடப்படவில்லை. நள்ளிரவு 12 மணிக்கு கொலை நடந்ததாக ஒரு காவலாளியும் 3 மணிக்கு கொலை நடந்ததாக மற்றொரு காவலாளியும் மாறி மாறி வாக்குமூலம் கொடுத்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொலை நடந்த இடத்திற்கு பங்களா காவலாளிகளும் போலீசாரும் 3 மணி நேரத்திற்கு பின்னரே சென்றுள்ளனர். 3 மணி நேரமாக அவர்கள் கொலை நடந்த இடத்திற்கு செல்லாமல் பங்களாவின் வெவ்வேறு இடங்களில் சுற்றியது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏப்ரல் 24 தேதி காலை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட எஸ்பி முன்னிலையில் காலை 8 மணிக்கு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தொடக்கத்திலேயே கொலை வழக்கு பிரிவு சேர்க்கப்படாதது ஏன் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது.